வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நார்த்தம்பழ ஜூஸ். நார்த்தங்காயோட நார்த்தம்பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மற்ற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட நார்த்தம்பழத்தில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. நார்த்தங்காயை யூஸ் பண்ணி நம்ம ஊறுகாய் பச்சடின்னு நிறைய சாப்பிட்ருக்கோம், ஆனால் அதை விட நார்த்தம்பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆரஞ்சு லெமன் யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் பண்ணுற மாதிரியே இதுலேயும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஆரஞ்சில் உள்ள மாதிரி இதுலேயும் நிறைய ஜூஸ் இருக்குது. இந்த நார்த்தம்பழ ஜூஸ் குடிக்கிறதுனால உடம்புக்கு நிறைய நன்மை ஏற்படுது. அது போகவே இந்த நார்த்தம்பழ ஜூஸை நம்ம முட்டு வலி இருக்கிற இடங்களில் ஒரு நாளைக்கு 2-3 தடவை அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வந்தோன்னா 2 நாள்லேயே நல்லா கடுமையான முட்டு வலி கூட இது குணமாகும். கை கால் வலி, முட்டு வலி, வீக்கம், இது எல்லாத்தையுமே இந்த நார்த்தங்காய் ஜூஸ் சரி பண்ணிடும். சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதில் இனிப்பு எதுவுமே கலக்காமல் இதை டைல்யூட் பண்ணி அப்படியே குடிச்சு பார்க்கலாம். நார்த்தங்காய் ஜூஸை தொடர்ந்து குடிக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இதை ரெகுலராக குடிச்சிட்டு வர்றதுனால சரியாகும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், கான்ஸ்டிபேஷன் வராது. மற்ற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த நார்த்தங்காய் ஜூஸில் மட்டும் உப்பு சேர்த்து குடிக்கக்கூடாது. இது கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய பெயினையுமே இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால கண்ட்ரோல் ஆகும். முக்கியமாக இந்த பழத்தோட ஜூஸ் குடிக்கிறதுனால இம்யூனிட்டி அதிகரிக்கும். குறிப்பாக காய்ச்சல், ஃப்ளூ இந்த மாதிரி டைமில் இந்த பழத்தோட ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோன்னா சீக்கிரமாக அந்த காய்ச்சல்லேருந்து ரெக்கவர் ஆகி வரலாம். வயிற்றில் புண்ணு இருந்தாலோ இல்லை வாயில் உள்ள பல்லில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ வாயில் துர்நாற்றம் வரும். அந்த மாதிரி நேரங்களையும் இந்த நார்த்தம் ஜூஸ் குடிக்கிறதுனால வாய் துர்நாற்றம் குறையும். இந்த நார்த்தம்பழ ஜூஸ் கூட வெதுவெதுப்பான தண்ணி கலந்து அதோட ஹனியும் சேர்த்து குடிக்கும்போது வெயிட் குறையும். இந்த நார்த்தம்பழ ஜூஸ் கூட ஜீனி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இல்லைனா தேன் கலந்து குடிக்கலாம். உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த பழத்தில் விட்டமின் சி மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஃபைபர், கால்சியம், அயன், விட்டமின் B6, பொட்டாசியம் இது எல்லாமே நிறைய இருக்கிறதுனால எல்லா வகையிலையுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இந்த பழத்தில் இருக்குது. இந்த பழம் கிடைக்கும் போதெல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.